இந்தியாவிலே ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வந்து ஆபத் பாண்டவனாக இருப்பது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். இந்தியா என்னன்னா இந்தியாவிலேயே ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆபத் பாண்டவனாக இருப்பது திமுக தமிழக முதலமைச்சர் தான் சொல்லி மாசுபுரன் பேசுற அமைச்சரே பேசிருக்காரு. ஆக்கிரமிப்பாளர்களை அகற்ற வேண்டியது அரசுடைய கடமை, ஆனா அவர் வந்து ஆபத் பாண்டவனா இருக்கும், நாங்க வந்து பாதுகாவலா இருக்கும் சொல்லி பேசுறது சரியானது. இந்த அரசு பாத்தீங்கன்னா, நாங்க 11 மணிக்கு ஆட்சிக்கு வந்தோம்னா 11:07 போய் மண்ணை எல்லாம் சுரண்டலாம் அப்படின்னு சொன்ன ஒரு அமைச்சர் எனக்கு ஆட்சியில் இருந்தார். அப்புறம் மா சுப்பிரமணியம் அவர்கள் மேலே பால்வளத்துறை அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சருடைய ஊழல் நாங்கள் சொல்லிங்க, அவர் வாயை திறந்தால் அவரே ஊழல் ஒத்துக்கிறார், ஏதோ ரெண்டு வளர்றாரு அதில் ரெண்டு ஊழல் வந்துடுது. அதனால் பால்வரைத்துறை அமைச்சருடைய ஒரு ஒரு இன்டர்வியூ நல்லா பார்த்தீங்கன்னா அவர் பேசினதை கீனாக பார்த்தாவே அதில் ஊழல் இருக்கும். ஏன்னா அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முதலில் வெளியே வந்துடுவார். இதே போலத்தான் ஒரு ஒரு அமைச்சர்களும் பேசி கொண்டிருக்கின்றார்கள். மா சுப்பிரமணிய மன்னனும் அதே வரிசையில் தான் பேசுகின்றாரோ தவிர அவர் சொன்ன கருத்து ஆழமான டெப்த்தான கருத்து இல்லை. இவங்களே ஒளறி ஒளறி நம்முடைய முதலமைச்சரை முட்டு சந்தில் நிறுத்துறாங்களா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இது தமிழகத்தில் நடக்கத்தான் போதும். ரஜினி அவர்கள் சொன்னதில் என்ன தவறு? ஆளுநர் கூப்பிடுறாங்க, அரசியல் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இந்திய அரசியல் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குது, இன்டர்நேஷ்னல் அரசியல் எப்படி இருக்குது, அரசியல்லாம் ஏன் பிற்போக்குத்தனமாக யோசிக்கணும், அரசியல்னால் ஏன் ஒரு மனிதனை வந்து தப்பாக பேசுவதற்கு அரசியல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். அரசியல் இல்லாத வாழ்க்கையை காட்டுங்க. இன்றைக்கி போட்டில் போகிறோம், இந்த போட்டுக்கு டீசல் சப்சிடி வருது, அது அரசியல் தானே. இந்த போட்டுக்கு 80% மத்திய அரசு மானியம் கொடுக்குறாங்க, அரசியல் தானே. இதை முடிச்சுட்டு கவர்மெண்ட் பஸ் ஏறி போகிறோம், மகளிருக்கு இலவசமான பிங்க் பேருந்துன்னு சொல்லியிருக்காங்க, அரசியல் தானே. அரசியல்னால் எதற்காக தவறாக 2 மனிதனை திட்டுவதை மட்டும் அரசியலாக பார்க்கின்றீர்கள்? ரஜினி அவர்கள், நான் அரசியல் பேசினேன் என்று கூறுவது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசினேன் என்பதுதான் அர்த்தம். அதில் அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம், மத்திய அரசுடைய திட்டத்தை சொல்லியிருக்கலாம், மாநில அரசு செய்யக்கூடிய பணிகளை சொல்லியிருக்கலாம். ரஜினி சார் அவர்களே மாநில அரசுடைய செஸ் ஒலிம்பியாடுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க இனாக்ரேஷனுக்கு. இது எல்லாமே அரசியல் தான், அதை பற்றி பேசியிருக்கலாம். இதனால் கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு வேலையில் திமுக கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் சிலிண்டரை கையிலேயே சுமந்துக்கிட்டு அதை அப்படியே மூக்கில் வச்சுக்கிட்டு உயிரோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு அரசியல்னாவே ஓ நம்மளை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், ஊழல் செஞ்சவங்களுக்கு குறுகுறுக்கும், அனுடவங்கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய். யாரெல்லாம் அரசியலை தப்பு பண்ணியிருந்தாங்களோ அவங்க தான் இப்போ முதல்ல பேசுகிறாங்க, ஐயோ ரஜினி சார் நம்மளை பற்றிக்கிற சொல்லியிருப்பாரா. உங்களுக்கு ஏங்க பயம், நீங்கள் நல்ல அரசியல் செஞ்சால் ரஜினி சார் எதுக்கு உங்களை பற்றி பேச போகிறாரு? அதனால் ரஜினி சார் அவர்கள் பேசியதிலே எந்த தவறும் இல்லை, ரஜினி சார் அவர்கள் ஆளுநரை சந்தித்ததும் எந்த தவறும் இல்லை. ஆளுநர் அவர்கள் சாதாரண மனிதர்களையும் சந்திக்கின்றார், அட் ஹோம். இதெல்லாம் பேசுகிறதுக்கு திமுகவுக்கு ரைட்ஸே கிடையாது. சமீபத்தில் அட் ஹோம் ரிசப்ஷன் அதுக்கு அழைத்திருந்தார்கள், நம்முடைய தமிழ்நாடு தினத்தன்று அழைத்திருந்தார்கள். அதற்கு திமுகலேருந்து யாருமே வரல, ஆனால் அட் ஹோம் ரிசப்ஷனுக்கு நாம் போயிருந்தோம். ஆளுநருடைய பிரிவு உபச்சார நிகழ்ச்சிக்கு போயிருந்த பொழுது பழைய ஆளுநரும் சரி இந்த புதிய ஆளுநர் வந்த பிறகும் சரி அற்புதமான மனிதர்களை வரவழைக்கிறாங்க. சாதாரண மனிதர்கள், மாற்றுத்திறனாளிகள், சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய மனிதர்கள், தனித்தன்மை படைத்தவர்கள் எல்லாரத்தையும் ஆளுநர் மாலைக்கு வந்து ஆளுநர் சந்திக்கும் பொழுது ரஜினி அவர்களை சந்தித்ததை மட்டும் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வேறு கட்சிகளோ குறிப்பாக காங்கிரஸ் அவர்களோ இதை அரசியலாக்க நினைக்கின்றார்கள். ரஜினி அவர்கள் பேசியது நாட்டு அரசியல், அதில் எந்த தவறும் கிடையாது. என்ன தவறு இருக்கு? ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா பஸ்ஸில் கூட அரசியல் பேசக்கூடாதும்பாங்க, அடுத்து ரூல் போடுவாங்க திமுகக்காரர். ஏன்னா பேசினா அவங்கள போய் தப்பாக பேசுவோம் பயம். பஸ்ஸில் அரசியல் பேசினீங்கன்னா கண்டக்டர் கீழே இறக்கி விட்டுருவான், அடுத்து ஃப்ளைட்டில் அரசியல் பேசினீங்கன்னா ஃப்ளைட்டை மேலேயே நிறுத்தி கீழே விட்டுருவேன், அடுத்து படகுல அரசியல் பேசினீங்கன்னா கடலுக்குள்ளே கவுத்து விட்டுருவேன், ரோட்டில் அரசியல் பேசினீங்கன்னா காவல்துறை நைட் 2 மணிக்கு வந்து கைது பண்ணும். இதென்ன ஆட்டோக்ரஸிங்களா? ஒரு ஜனநாயகத்தில் 2 குடிமகன் அரசியல் பேசுவதற்கு இல்லையா? என்ன பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. உண்மையிலுமே அரசியல் தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா, இல்லை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு அனைத்தையும் எதிர்க்கின்றார்கள் என்பதை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுகவினுடைய பி டீமாக இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள் சொல்ல வேண்டும்.